ஹலோ எவ்ரி ஒன் குட் ஆஃப்டர்நூன் டால் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டூ கவர் த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் ஒகாபிலரி செஷன் இன் தமிழ் இது மே ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கான செஷன் டுடேஸ் எடிட்டோரியல் ஃபஸ்ட் டாபிக் டெம்பரரி ரெஸ்பெக்ட் இது வந்து தற்காலிகமாக இருக்கிற அந்த பணவீக்கம் பணவாட்டம் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பற்றி அந்த பல்ஸு சிறல்ஸு இந்த மாதிரி தானியங்கள் காய்கறிகள் இதிலெல்லாம் எந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்குது பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அதை பற்றி பேசியிருப்பாங்க செகண்டு கொரோனா வேவ் வந்து பரவிட்டே இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க வேர்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டீஃப்ளேஷனரி டீஃப்ளேஷனரி இஸ் ஏ அப்ஜெக்டிவ் கேரக்டரைஸ்டு பை ஆர் டெண்டிங் டு காஸ் எக்கனாமிக் டீஃப்ளேஷன் பணப்புழக்கம் வந்து கம்மியாக இருக்கிறத வந்து டீஃப்ளேஷன் சொல்லுவோம் பண பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது பணம் வந்து நிறையா சர்க்குலே சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா அது பணம் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இனிய டீஃப்ளேஷனரி பீரியட் பீப்புள் லவ் பார்கின்ஸ் பேரம் பேசி வாங்குவோம்ல அதை தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ரெஸ்பெய்ட் ரெஸ்பைட் இஸ் என்ன எ ஷார்ட் பீரியட் ஆஃப் ரெஸ்ட் ஃப்ரம் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் ஆர் அன்பிளசன்ட் ஏதாவது ஒன்று நம்ம கடினமான சூழ்நிலையாக இருக்கணும் விரும்பத்தக்க சூழ்நிலையில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஏதோ ஒர்க்கோ ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் நாளைக்கு வந்து டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறது எக்ஸாம்பிள் த டேப்லெட்ஸ் ப்ராட் டெம்ப்ரரி ரெஸ்பைட் ஃப்ரம் த பெயின் டேப்லெட் மருந்து மாத்திரைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கை கால் பெயின் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு டெம்பரரியாக அந்த வலையிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கும் நெக்ஸ்ட் வேர்டு ஸ்லைடு ஸ்லைடு இஸ் ஏ வெர்பு ஸ்லைட் ஸ்லிட் ஸ்லிட் அப்படி வரும் யூஸ் அபவுட் ப்ரைஸ் வேல்யூஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது கண்டினியூஸாக தொடர்ந்து சரிந்து வர்றது த யூஎஸ் டாலர் கண்டினியூடு டு ஸ்லைடு அமெரிக்காவோட அந்த டாலர் வேல்யூ வந்து தொடர்ந்து சரிந்தது அப்படிங்கிறாங்க குறைஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டெர்பன்லி இஸ் ஏ அட்வெர்பு பிடிவாதமாக இருக்கிறது நம்ம எடுத்த டெசிஷன்லேருந்து ரொ க ரொம்ப மாறாமல் பர்சிஸ்டண்டாக பிடிவாதமாக இருக்கிறது இன்ஏ வே தட் ஷோஸ் யூ ஆர் டிட்டர்மைன் டு டூ வாட் யூ வாண்ட் அண்ட் ரெஃப்யூஸ் டு டூ எனி திங்கல்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் செய்கிறது மற்றவங்க என்ன மற்ற எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம நினைக்கிற செய்கிறது எக்ஸாம்பிள் சி ஸ்டெபன்லி ரெஃப்யூஸ் டு டூ சைன் த டாக்குமெண்ட் அவள் பிடிவாதமாக டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண மறுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து காலேஜ் இஸ் டீச்சர் நவுன் த ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் பை ரோட் ரயில் எக்ஸட்ரா த மணி சார்ஜ்டு ஃபார் திஸ் நம்மக்கிட்ட பொருள் இருக்குது அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வாடகைக்கு ஒரு வேனோ ஏதோ ஒரு வெக்கில் பிடிச்சி தான் கொண்டு போவோம் அதுதான் வந்து ஹாலேஜின்னு சொல்கிறாங்க அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுவோம்ல அது வந்து ஹாலேஜ் எக்ஸாம்பிள் த ஹாலேஜ் கம்பெனி வாஸ் வாசிய கேரியர் ஆஃப் மெஷின் பார்ட்ஸ் டூ துர்க்கி அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சு அவங்க வந்து அந்த துருக்கிக்கு மெஷின்ஸ் பா மெஷின்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு காஜ்டு இது வந்து வெறுபு டிடர்மென்ட் த கெப்பாசிட்டி வால்யூம் ஆர் கண்டென்ஸ் பை ஆஃப் பை மெஷர்மெண்ட் அண்ட் கால்குலேஷன் நம்ம கெஸ்டிங்லையோ இல்லை மெஷர் பண்ணியோ ஒரு குறிப்பிட்ட வால்யூமாக இருக்கட்டும் அளவாக இருக்கட்டும் சொல்கிறது எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் இஸ் கேஜ்டு பை ஜேர்னி டைம் ரேதர் தென் மைல்ஸ் டிஸ்டன்ஸை வந்து அளக்குறதுக்கு அவங்களோட மைல்ஸ் கிலோமீட்டர் அந்த மாதிரி கணக்கில் நடக்காமல் அவங்களோட பயண நேரத்தின் அடிப்படையில் வந்து டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டாபிக் அசாம் பிரியோ இதில் மிஸ்டர் சர்மா அப்படிங்கிற ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எதுவும் சம்திங் அந்த இயர்லேருந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டார்ட்டில் எந்த ஸ்டேஜில் அவங்க கட்சி சார்பாக ஏதாவது குளிர்படியில் நினைச்சுன்னா ட்ரபுள் ஷூட் பண்ணி அதெல்லாம் தீ தீர்த்து வச்சுட்டு இருந்துருப்பாரு அசாமில் செகண்ட் கான்ஸ்டிகூட்டிவ் டைமாக பிஜேபியை வந்து ஜெயிச் வின் பண்ணியிருப்பாங்க எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைமில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ என்ஆர்சி அப்படின்னு நேஷ்னல் ரெஜ் ரெஜிஸ்டர் ஆன் சிட்டிசன்ஸ் அந்த இதில் நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் த்ரீ பாயிண்ட் த்ரீ க்ரோர் இது சிட்டிஷன்ஸ் அந்ததில் பத்தொம்பது லட்சம் அந்த பேரை வந்து அந்த சிட்டிஷன்ஷிப்லேருந்து எக்ஸ்க்ளூட் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு சரியாக இதெல்லாம் போட்டு திரும்ப ரீகன்சிடர் ரீவெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ஸ்டேட்டை யார் லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசேஜ் தான் அது வேர்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கம்பேஷன் கம்பேஷன் இஸ் இ நவுன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் பிட்டி ஃபார் சம்படி ஹூ இஸ் சஃபரிங் யாராவது ஒருத்தவங்க வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களை பார்த்து நம்ம இறக்கப்படுறது இறக்கம் பரிவு இதெல்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிள் த ஓல்டு பீப்புள் ஆர் ட்ரீட்டட் வித் கிரேட் கம்பேஷன் வயசானவங்களெல்லாம் ரொம்ப கிரேட் எடுத்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறது இறக்கப்பா இறக்கப்பட்டு நெக்ஸ்ட் வேர்டு வந்து எவேசிவ் எவேசிவ் இசியா அட்ஜெக்டிவ் எதாவது ஒன்று அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறது ட்ரைங் டு அவாய்ட் சம்திங் நாட் டேரக்ட் டேரெக்டாக அவாய்ட் பண்ணாமல் மளுப்புறது எக்ஸாம்பிள் ஹர் ஆன்சர் வாஸ் எவேசிவ் அவங்களோட பதில் வந்து டேரெக்டாக இல்லை மலுப்புற மாதிரி இருக்குது கன்வின்சிங்காக இல்லைங்கிறது நெக்ஸ்ட் வந்து அன்சஸ்டினபிள் அன்சஸ்டைனபிள் ஈஸ்யா அப்ஜெக்டிவ் தட் கெனாட் பிக் கண்டினியூட் அட் த சேம் லெவல் ரேட் எக்ஸட்ரா ஒரே நிலையில் இருக்காது ஒரே நிலையில் இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கிறது எக்ஸாம்பிள் இட் மீன்ஸ் தட் த செகண்ட் வேவ் இஸ் அன்சஸ்டெயினபிள் இரண்டாம் மலை நீடித்திருக்காது என்று பொருள் நெக்ஸ்ட் வேர்டு கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன் இஸ் எ நவுன் என் ஆக்ட் ஆர் இன்சன்ஸ் ஆஃப் கம்பெனிங் ஆர் கன்சாலிடேட்டிங் இன் டிஎர் சிங்கிள் ஆர் யூனிஃபைடு ஹோல் இப்போது நிறையா டேட்டாஸ் நிறையா இதில் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலாக நம்ம கிரியேட் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு டிகிரி வாங்க படிக்கிறோம் அப்படின்னா அதில் செமஸ்டர் மார்க் ஷீட்டெல்லாம் இருக்கும்ல எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக நம்மளுக்கு கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்னு ஒன்று தருவாங்க அதில் எல்லா செமஸ்டரோட மார்க்ஸும் ஒரே ஷீட்டில் தந்துருவாங்க அது பேர் கன்சாலிடேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது எக்ஸாம்பிள் ஏ கன்சாலிடேஷன் ஆஃப் ஆஃப் டேட்டா வித்இன் அண்ட் என்டர்பிரைஸ் ஒரு நிறுவனத்தோட எல்லா டேட்டாயும் ஒரே ஃபைலில் ஒரே டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறது நெக்ஸ்ட் வேர்ட் டிஸ்கிரப்பன்சிஸ் இது வந்து நான் ஒன்று ஏ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ் தட் ஷுட் பி சேம் ரெண்டு பொருளும் ஒரே மாதிரி இருக்கிறது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந் அதுக்குள்ளேயும் இருக்கிற வேறுபாடை பார்க்குறது தான் வந்து டிஸ்கிரபன்சிஸ் எக்ஸாம்பிள் தேர் வாசிய டிஸ்க்ரப்பன்சி இன் த டூ ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த ஆக்செண்ட் ஆக்சிடென்ட் ஒரு பற்றி ரெண்டு இது ஆர்டிகல் பண்ணுறாங்க அந்த ரெண்டு ஆர்டிக்கிளையுமே ஒருத்தருக்கு வந்து எட்டு மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொன்னால் இன்னொருத்தவங்க ஒரு நைன் மணிக்கு நைன் ஓ கிளாக் வந்து ஆக்சிடென்ட்னு சொல்கிறது இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாடு வந்து அந்த எட்டு மணி ஒம்போது மணி அப்போ இது வந்து டிஸ்கிரபென்சிஸ் நெக்ஸ்ட் வேர்ட் டிஸ்இன்ஜீனியஸ் அப்ஜெக்டிவ் லேக்கிங் இன் ஃப்ராங்க்னஸ் கேண்டர் அவர் சின்சியரிட்டி ஃபால்ஸ்லி அவர் கிரிப்போக்ரிட்டிக்லி இன்ஜினியர்ஸ் இன்சின்சியர் சின்சியராக இல்லாமல் இருக்கிறது ஃப்ராங்க்னஸ் இல்லாத பொய் சொல்கிறது கேண்டர் புத்திசாலித்தனமாக இல்லாமல் இருக்கிறது எக்ஸாம்பிள் இட் விட் பி டிஸ் இன்ஜினியர்ஸ் டு கிளைம் தட் திஸ் இஸ் கிரேட் ஆர்ட் இதில் எது பொய் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆர்ட் நல்ல கிரேட் ஆர்ட்னு சொல்கிறது வந்து அதுக்காக கிளைம் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டு அது வந்து உண்மை இல்லை அது வந்து நாட் நாட்ரூ அந்த மாதிரி டு டே இஸ் ஓவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி வீடியோ பறக்காம பார்க்கணும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ டாட்டா பி பிஸ்